இருட்டப் பகலில் மதுபோதையில் ரேஷன் கடைக்குள் உறங்கிய ஊழியர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி தம்மையை உசுக்கிருக்காப்ல உள்ள படுத்துட்டு எந்திரிக்கிறார். நான் சரி உடம்பு சரியில்லையோ நினைச்சிட்டு வந்துட்டு பார்த்தேன், எனக்கு சூழ்நிலை சரியில்லாம டிஎஸ்ஓ கிடைச்சிட்டேன். உடம்பு சரியில்லைண்ணா உங்களுக்கு, அதுக்காக வந்து உடம்பு சரியில்லைண்ணா. வந்து பார்த்ததுல ஒரு மது அருந்திருப்பார் உள்ளருக்கு, உள்ள படுத்துக்க இருக்கிறாரு. அதனால அரசாங்கத்துக்கு இது தெரியப்படுத்தணும். இது நல்லபடியாக போய் சேர்ந்து மக்கள் பூரா ஜாமான் இல்லாமல் திரும்பி திரும்பி போகிறாங்க. தேவையான ஜாமான் எல்லாமே இங்கே கிடையாது. இப்போ இந்த ஜாமான் வந்தால் வந்தால் திரும்பி திரும்பி போய்கிட்டு இருக்கு. அரிசி இல்லை, சீனி இல்லை, ரவை இல்லை, பாமா இல்லை, எதுவாக இருந்தாலும் இல்லை இல்லைன்னு தான் போய்கிட்டு இருக்காங்க. இதை நேரடியாக அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை இருக்குன்னு அதிகாரி அதுக்காக தான் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சியில 22 வார்டுக்கு உட்பட்ட கடை எண் 10 அரசு நியாய விலை கடையில சுமார் 450 குடும்ப அட்டைகள் இருக்கு. இந்த கடைக்கு சிவகங்கையை சேர்ந்த நித்யராஜ் அப்படிங்கிறவரு விற்பனையாளரா கடந்த 2 வருஷங்களா பணிபுரிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில மதியம் சுமார் 4:30 மணி அளவுல பொருட்கள் வாங்கறதுக்காக பொதுமக்கள் கடைக்கு வந்திருக்காங்க. அப்போ கடைக்கு உள்ளேயே ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காரு. வந்தவங்க எல்லாரும் இவரை சத்தம் போட்டு கூப்பிட்டு பாத்திருக்காங்க. இவர் எழுந்திருக்கிறதா தெரியல அப்படிங்கறதுக்காக உடனடியா தேவக்கோட்டை அலுவலகம் டிஎஸ்ஓ அலுவலர் கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் அதிகம் சத்தம் போடவே வெளியே வந்த அவரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் மது அருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்காம இருந்ததுனால பொதுமக்கள் வந்து கடையை பார்த்துட்டு திரும்பி போனதா கூறப்படுது. இதனால அந்த பகுதியில் இருக்கிற விற்பனையாளர் மது அருந்திட்டு உள்ள படுத்திருக்கிறதுனால பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. இப்போ இந்த தகவல் தெரிஞ்சுகிட்ட நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் விற்பனையாளர் நித்யராஜ தற்காலிகமா பணி நீக்கம் செய்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. போட்டு போட்டு